வணக்கம் மக்களே, 100 நாள் வேலையில் வங்கி கணக்கில் வந்து ஒரு வார சம்பளம் மகிழ்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா சம்பள பாக்கி தான் இந்த மாதம் பிறந்ததுலேருந்தே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது தீபாவளி பண்டிகை வேற வந்துருந்துச்சு, அந்த சமயத்தில் ஒரு 7-8 வார சம்பளமானது பாக்கி வச்சிருந்தாங்க. அப்படிங்கிற சூழலில் இனி சம்பளம் வருமா வராதா, தீபாவளி பண்டிகை எப்படி நம்ம கொண்டாட போறோம் அப்படிங்கிற மாதிரில மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் புலம்ப ஆரம்பிச்சாங்க. அதற்கு புற முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக 100 நாள் வேலை செய்யக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்குமே சம்பளமானது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுச்சு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார சம்பளம் ஏறிச்சு, அதுக்கடுத்து 1-2 வாரங்களிலிருந்து 5 வாரங்கள் வரைக்குமே சம்பளமானது ஏற்றம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 3வது தவணையாக மீதிருந்த பணம் அனைத்துமே வங்கி கணக்கில் ஏற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்ப 100 நாள் வேலையில் எந்த சம்பள பாக்கியும் இல்ல, ஆனால் ஒரு வார சம்பள பாக்கி மட்டும் இருக்கு. இந்த ஒரு வாரத்தை தவிர மற்ற சம்பள பாக்கிகள் அனைத்துமே வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை போல மக்களாகிய நம்ம அனைவருமே எடுத்துட்டோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில 100 நாள் வேலையில் சம்பள பாக்கி முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா மத்திய அரசு 3000 கோடி வரைக்கும் பாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழக அரசு முதல் ஒரு முக ஸ்டாலின் தான் நமக்கு பூரா பணத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் கூட அண்மையில் வெளிவந்துருந்துச்சு நண்பா. இந்த மத்திய அரசு 3000 கோடி ரூபாய் பணத்தை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷத்துக்கோ அதுக்கடுத்து வேற ஒரு பிரச்சனைகளுக்கோ கண்டிப்பாக தமிழக அரசு பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா தமிழக அரசு கஜானாவை போட்டு தான் 100 நாள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பணமானது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருந்த ஒரு வார சம்பளம், அந்த ஒரு வார சம்பளம் ரீசெண்டாக செஞ்சிருப்பீங்க நீங்க, அந்த 15 நாட்களுக்கு முன்னாடி வேலையை வச்சிருக்கக்கூடிய நிறைய இடத்துல வச்சாங்க, நிறைய இடத்துல வேலையை வைக்காமலும் இருந்தாங்க. அப்படி வேலை வச்ச இடங்களில் இந்த 100 நாள் வேலை ஒரு வார சம்பளமானது இன்றைய தினம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் வீதம் ஒரு வாரத்துக்கு கிட்ட 6 நாளைக்கு சம்பளமானது ஏற்றம் செய்யப்பட்டிருக்குது. இப்போ 6 நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாய் வரைக்குமே சம்பளமானது ஏறி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் பக்கம் எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்து இருக்கு. ஏன்னா வந்து எங்க ஏரியா சைடுலாம் பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் முழுவதுமா முடிஞ்சு முடிவு அடைஞ்சிருச்சு. மீதம் இன்னொரு 10 நாட்கள் தான் இருக்கு. அந்த 10 நாட்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மக்கள் பேச வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 70, 60, 50 இப்படி நாட்கள் தான் வேலை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மீதம் இருக்கிற நாட்கள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கால அவகாசம் இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 100 நாள் வேலை கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வருடம் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேல 150 நாட்களாக மாற்றமா அல்லது 100 நாள் வேலை தான் இப்படியே தான் தொடரப்போகிறதா அல்லது சம்பளம் அதிகப்படுத்த போறாங்களா அப்படிங்கிற தகவல் அனைத்துமே வெளிவரப்போகுது நண்பா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.